ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகரை நம்ம எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோல பார்த்துருப்போம். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் இன்னொரு ஒரு வேலையும் செய்யும், அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுதான் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்றது அண்ட் உங்களை டீடாக்ஸ் பண்றது. பொதுவா மந்தமான ஒரு நிலை, ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நேச்சுரல் ரெமிடிஸ் எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு மருந்து மூலமா உங்க டாப் டு பாட்டம் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த ஆப்பிள் சிடர் வினிகரால மட்டும்தான் முடியும். ஆனா ஆப்பிள் சிடர் வினிகரை டைரக்டா கன்சியூம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கூடாது. நிறைய பேர் காலையில் எழுந்திருச்சதும் வெறும் வயிற்றில் அதை கன்சியூம் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எய்தர் இதை வாட்டர் கூட சேர்த்து கன்சியூம் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாடியை டீடாக்ஸிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரியே இந்த ஆப்பிள்ஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸ், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், அயன், பாஸ்பரஸ், இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இதில் இருக்கு. ஸோ இதை நீங்கள் வினிகராக எடுத்துக்கும் போது இதனுடைய பலன் மொத்தமும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, அதை எதுக்காக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ரெகுலராக ஆப்பிள் சிடர் வினிகரை எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க.